Hello boys and girls, welcome to Crazy Jack Gaming Channel. இன்றைக்கி நம்ம பேபி இன் எல்லோ பார்ட் 3 ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, நான் வளவலன்னு பேச விரும்பலை, நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஏய் பாப்பா, நீ வேறு ஓடிக்கிட்டே இருக்க. நம்ம இன்னும் அந்த ரூமை சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த ரூமில் ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ க்ளூ கிடைக்கிற மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் அந்த க்ளூவை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சரி, இந்த சிடி எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சிட வேண்டியதான். ஆனால் இந்த மாதிரி சிடியில் அதுக்குள்ளே போட்டால் ஏதோ க்ளூ கிடைக்கும்னு நினச்சேன். இந்த மியூசிக் வர ரொம்ப காமெடியாக இருக்குது. சரி ஓகே, அடே இதை வச்சு என்னடே பண்ணுறது, இந்த தரையில் போட்டு பார்ப்போம். இந்த தரையில் போட்டு ஒன்றுனா சேர்க்க முடியுமான்னு. அவள்தான் இன்னொன்றுங்க. ஓகே, இங்கே இதுதான் இப்படி சாஞ்சு கிடக்குது. ஓகே, இதை இப்படி போட்டு பார்ப்போம். இது எப்படி ஒன்றா சேர்க்கறது, இல்லை என்னது? ஓஹோ ஓஹோ கைஸ், அதில் பியானோன்னு சொல்லி ஏதோ எழுதி காட்டுறானுங்க. ஒரு வேளை இதில் எங்கேயும் வைக்கணுமா? இருங்க. ஓ, அடச்சே, அது டாட்டில் காட்டும்போதே எழுதி இருக்கணும்ப்பா. சி, வச்சுருக்கணும்ப்பா. இது இது வேறு ஏதோ, இது இது இதோட இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. இதை தூக்கி போடுவோம். இந்த பியானோவில் வைக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே படித்து பார்த்துருந்தா முன்னாடியே தெரிஞ்சிருப்பா. ரொம்ப டிலே பண்ணிட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. நம்ம இனி இந்த பியானோவில் வச்சு ஒன்று அடிக்கிட வேண்டியது தான். அவளை தான் அடுக்கியாச்சு. ஓகே, இதுக்கான மியூசிக் வேறு வாசிக்க போகிறானா? ஓ ஆ, பாப்பா முன்னாடி வந்துருச்சே. நாங்கள் மியூசிக் வாசிக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ம், பாப்பா நம்ம முன்னாடி வந்துருச்சு. நம்ம மியூசிக் வாசிக்கிறதுக்கு அழகாக கேட்டுட்ருக்கு. டெபுள் பாப்பா வேறு. ஐயோ, என்ன பாப்பா திடீர்னு பறந்து அந்த கேப்பில் பறந்து கிடக்குது. அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. இருங்க, இது என்ன ஏதோ ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்குது. இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. ஏதோ டோர் ஓப்பன் ஆகுது. ஓஹோ காய்ஸ், ஏதோ ஒரு வழியை நம்ம புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, அது வழியாக போவோம். ஆஹா, இது நேரம் எங்கே இட்டுன்னு போக போகுதுன்னே தெரியலையே. இது வந்த வழி, வாங்க போகலாம் போகலாம். இது ஏதோ சீக்ரெட் ரூம் மாதிரி தெரியுது எனக்கு. சீக்ரெட் ரூமா இல்லை சீக்ரெட் வேயான்னு தெரியல. ஆ, சீக்ரெட் ரூம் தான். எப்பா என்னையா அந்த ரூமில் ஏதோ பயங்கரமான பிளாக் மேஜிக்லாம் பண்ணியிருப்பானுங்க போல் இந்த ரூமில். உள்ள அதான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு என்னது, இது டிவிடி பிளேயரா இல்லை சிடி பிளேயரா இல்லை பாட்டு கேட்குற சிடியா ஏதோ ஒன்று. இதுக்கு பேர் என்னன்னு தெரில. இது என்ன சொல்லுவாங்க தெரில இந்த சிடிக்கு. சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு போவோம். புதுசாக ஏமா போகையா, புதுசாக ஒரு க்ளூவை வேற கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லைங்க, இதை மொக்க பாட்டை ரிமூவ் பண்ணுவோம். இங்கே வா, இது இது ஐய, ம், இது நீ போ, இதை ப்ளே பண்ணுவோம். இதை ப்ளே பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிளாக் மேஜிக் பாட்டா? ஆஹா, பேய்க்கு பிடிச்சிருக்குப்பா ரொம்ப. இருந்தால் அது கீழே பிடிங்கிட வேண்டியதுதான். ஆஹா, ரொம்ப கோவம் வருது அதுக்கு. ம், ஐயோ கீ அதுக்கிட்டே போட்டேனே. என்ன ஒரு பாப்பா, கீ என்னால் எடுக்க முடியல. பாப்பா நோக்கி அந்த பேலன்ஸில் படுக்க வச்சாச்சு, அந்த டேபிள் ஒரு பேலன்ஸில். சரி வாங்க, இனி இந்த கீயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. இந்த கீயை வச்சு ஏதோ க்ளூ இருக்கானா? இந்த கீ எதுக்கு, இந்த கீ எதுக்கு, இந்த கீ எதுக்குன்னு தான் தெரியல கைஸ் எனக்கு. இப்போ இது வேற கண்டுபிடிச்சாங்க அந்த கீ எதுக்குன்னு. ஆஹா, இந்த கீ எதுக்கு. இருங்க, இந்த பிளாக் மேஜிக் ரூமில் தான் இந்த கீக்கான பதில் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. நம்ம இங்கே போய் தேடி பார்ப்போம். என்ன அது, இங்கே அந்த பேரும் கிடையாதா? ஏதோ ரூமு இல்லை கீ போடுற மாதிரி ஏதோ ஹோலு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அதுக்கான இடம் அது இல்லைன்னு தோணுது. வேறு எதுவாக தான் இருக்கும். வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ரூமில் அப்படி நான் எதுவும் பார்த்தது இல்லை கைஸ். இருங்க, இதுக்கு என்ன, எனக்கே மண்டை குழம்புதே. இருங்க, வெளியே போய் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் வெளியே. ஐயோ கீ டீக் போட்டேனே. கீ எடு, கீ எடு, கீ வேறு எடுக்க முடியலையே. கீ எடுக்க முடியாமல் மிஷின் ஃபெயில் ஆகிட போகுது.
ஓ, ஒயிட் ரேபிட், ஒயிட் ரேபிட். இங்கே பாருங்கள், மூணு சிம்பிள் போட்டிருக்கு, கீழியும் போட்டிருக்கு. ஓகே, ஓஹோ, இதுக்கு தான் இந்த கீயா கைஸ். நம்ம அந்த பாப்பா நம்மளுக்கு ஆட்டங்காட்டி அந்த ரூமை பூட்டினா எப்படியோ நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். சரி, எழுங்க, எலிவேட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். என்னது, பவர் இல்லையா கைஸ்? பவர் ஒர்க் ஆகலை. இப்போ இருங்க, முயல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதுக்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இல்லை வேண்டாம், அது வந்த வழி தானே, அதில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கு? ஷியோ, என்னடா முட்டாள்தனமான கேமிங்காக இருக்கு அது. வந்த வழியில் எதுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேனே எனக்கே தெரிய மாட்டேங்குதே. இதுதான் கிரேசி ஜெக்னு வச்சாடா என் பேர். இந்த நேம் கூட நான் வைக்கல, என் தங்கச்சி தான் சொன்னான். நீ தான் லூசனமாக கேம் விளையாடுவே, அதுவே வேடான்னு. சரி, ஓகே, நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஏதோ க்ளூ கிடைக்கதான் நானும் பார்த்துட்ருக்கேன், போகிற வழியிலலாம் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. வாங்க வாங்க, இனி போவோம். ஆ, இங்கே ஒரு பவர் ரூம் இருக்குது, இதுக்குள்ளே தான் இந்த பவர் கொடுக்கறதுக்கான வழி இருக்குதுன்னு தோணுது எனக்கு. நம்ம போய் பார்ப்போம். எஸ் எஸ் இங்கே தான் பவர் கொடுக்கணும்னு தோணுது. இது என்ன ஃபியூவல்? இவங்க சொன்ன மாதிரி ஃபியூவலை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, ஃபியூவலை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, என்ன லீ? ஓகே, இங்கே இன்னொரு ஃபியூவல் இருக்கா? மிட்டு போய் ஒரு ஏதோ செஸ் பிளேயிங் ஒன்று கிங்கு போல. சரி, ஏதோ ஒன்று இங்கே ஒரு பேப்பரை ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஓகே, இது என்னது? ஆ, ஓ, பாஸ்வேர்டு வேறு போட்டு ஓப்பன் பண்ணுமா? அது வேறு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில, அதை நம்ம அப்புறமா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெனரேட்டருக்கு பவரை கொடுக்குறோம். ஜெனரேட்டர் தானே இது. இருங்க, இந்த ஃபியூல் ப்ளக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படிடா போய் பவர் கொடுக்கறது? இங்கே ஏதோ காட்டுவானுங்க, கையை வைப்போம். ஆ, காட்டிட்டானுங்க. ஓகே, இங்கே ஓகேனம்மா? ஓகே, இங்கே வச்சாச்சு. அவள் தான் கைஸ், இதுக்கு நம்ம இனி பவர் கொடுத்துட்டோம். நம்ம அடுத்ததுக்கு போய் பவர் கொடுப்போம். என்ன, இனி எலிவேட்டருக்கு போகலான்னு நினச்சேன், ஏதோ பவர் ஆன் ஆகிற மாதிரி சவுண்டு வரலையே. இதில் என்ன, நோ பவரு. கீழே ஒன்று, இன்னொன்று பிங்க் கலரில் வேறு ஏதோ காட்டுறானுங்க. இருங்க, ஓ, இங்கே ஒரு பிங்க் கலர் எடுக்கணுமா? ஓகே, கொஞ்சம் புரியாத புதிரான ஐயோ ரோல் ஆகுது வாய், வேணா வேணா அந்த சொல்லு வேணா, வாய் ரோல் ஆகுது. அவள்தான் கைஸ் பவர் ஆன் ஆயிடுச்சு. ஏய் பாப்பா, இது எப்படி நீ அது கை? ஏ, என்னது அது பாடுறா, மேஜிக் பண்ணுது. ஏய் பாப்பா, இது ரொம்ப பண்ணுற, நீ இருங்க. என்னன்னா, டோர் ஓப்பன் பண்ண முடியாதா? ஐயோ கைஸ், டோர் ஓப்பன் பண்ண முடியாது. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிட வேண்டியதுதான். ஓகே, இதையும் மூடலாம், பாப்பா எடுக்க முடியாத மாதிரி. ஆ, ஏ, இங்கே இருக்கிறது காணம்பா இப்போது பாப்பா. ஐயோ, இந்த பாப்பா ரொம்ப டென்ஷன் ஏற்றுது கைஸ். இருங்க, இதை அந்த சைடு வச்சுட்டு மூடிடுவோம். இதை வச்சுட்டு மூடிட்டா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி திறந்து எடுத்துருமா? எங்கே கீழே வந்துருச்சா? நான் நினச்சேன் கையில் வந்து பிடுங்கிருச்சின்னு, கீழே தான் வந்துரு கிடக்குது. ஓகே, இதை மூடுற வழிதான் என்ன சிரிக்குது. ஏய் கைஸ், அதை மூடி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம கண் முன்னாடியே அந்த ஃபியூலை வெடிக்க வச்சு காட்டுறா. பேய் பாப்பா, ரொம்ப டென்ஷன் பத்துரு, நீ என்ன இருவா ஒன்று என்ன பண்ணுறன்னு பாரு கைஸ். இது கொஞ்சம் உங்களுக்கு ரூடாக தெரியலாம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே வச்சு பூட்டிடலாம். ஆ, போ, இதுக்குள்ளேயே கடை. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணல, அதுக்கு முன்னாடி இருங்க, இங்கே வேறு ஏதோ க்ளூ இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை கைஸ், ஆனால் இந்த பாப்பா ரொம்ப ஆட்டம் காட்டுது. இருங்க, இதுக்குள்ளே வச்சிடலாம். இருங்க, அவள் தான் மூடிட வேண்டியதான். ஐயோ தலை, என்ன பாப்பா, தாடி பாப்பா, இருந்தாலும் பேய் பாப்பா வந்தாலும் என்ன பண்ணுறது? ஐயோ, இதுக்குள்ளே வச்சு மூடிடலாமா? பாருங்க, கமெண்ட் பண்ண போகிறாங்க, பாப்பா வேண்டாம், இவ்வளோ துரோகம் பண்ணுறீங்கன்னு. என்ன பண்ணுறது கைஸ், பேய் பாப்பா வேறு கையில் இருக்கிறது. இருங்க, இதுக்குள்ளே வச்சு பூட்டிடலாம் பாப்பாவை. ஓகே, ஆ, இதுக்குள்ளே கொஞ்சம், ஆ, நான் தான் திறந்தேண்ணா.
ஏய் ஐயோ, நானே திறந்துடுறேன் கைஸ். அவ்வளோதான், இனி பாப்பா அதுக்குள்ளே இருப்பா. நம்ம இனி ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். வாங்க, ஓப்பன் பண்ணும். ஃபியூரிங் ஆல்ரெடி இருக்கா? ஓ, ப்ளூ தான் இல்லையா? இதை மூடு. ப்ளூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறலாம். ப்ளூ 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 ஆயிடுது பிங்கு. ப்ளூ 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 அவ்வளோதான், ப்ளூ எடுத்தாச்சு. சரி, இனி ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஐயோ பாப்பா, நீ உன்னை கண்காணாத இடத்துல போட்டால் தான் உண்டு போல. கைஸ், ஒரு இடத்துல ஃபன் பண்ணுது, இன்னொரு இடத்துல பயம் பொறுத்துது. என்ன பண்ணுதுன்னே தெரியல. இது என்ன கண்ணு கண்ணாகுது மேலெலாம்? சூரியனா இல்லை கண்ணா? ஏன்னா எழுவுனே தெரியல இதெல்லாம். சரி விடுங்க, வெளியவும் போக முடியல. இதனடா பூட்டு போட்டு பாட்டி திரி. ஓஹோ, அந்த நம்பர் லாக்குதா? ஆனால் ரெண்டு நம்பர் மறைஞ்சிருக்கே. பூட்டு போட்டு 43 தான் இருக்குது. இன்னும் ரெண்டு நம்பர் வேணுமே. ஐயோ, இப்படி இருந்தால் எப்படியா? நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் இந்த பாப்பாவை போட்டு பூட்டணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆ, இதுக்குள்ளெல்லாம் வச்சு பூட்டினா எந்த வேலைக்கும் இல்லை. இருங்க, நம்மளுக்கு நம்பர்ஸ் தான் தெரியல. நம்ம எதுனா ட்ரை பண்ணி பார்ப்போம்மா. இங்கே பாருங்க, இதை எடுத்து மாட்டினா அதை கையில் பிடிக்கிறது, அதை எடுத்து மாட்டினா இதை கையில் பிடிக்கிறது. என்ன பண்ணுறது பாப்பா? ரொம்ப விளையாட்டு காட்டுது நம்மக்கிட்டேயே. அதுக்கு நம்மளை இங்கேருந்து ஒழிச்சாகணும் இந்த பாப்பாவை. இப்போது ஒழிச்சாவதானே அவ்வளோதான். இந்த நம்பரு 43 இல்லை 00 வருமா, இல்லை வேறு ஏதோ எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்பர் இருக்கானே தெரியல எனக்கு. கண்டிப்பாக ஏதோ எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கும்னு தோணுது முள் மனசு. ஆனால் 00 போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி வாங்க. 43 அவ்வளோதான், 43 00 தான் இருக்கே. என்ன ஓப்பன் ஆகலை கைஸ்? அப்போது இன்னும் வேறு ஏதோ இன்னும் ரெண்டு நம்பர் எங்கேயோ இருக்குது. அந்த க்ளூவை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ தான் இந்த பாப்பா வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்க முடியும். அப்போ தான் நம்மளாலேயே அந்த க்ளூவை ஒழுங்காக என்ன சொல்கிறது, அந்த ஜென்ரேட்டர் மிஷின் ஆன் பண்ணிட்டு போகவே முடியும். ஐயோ பாப்பா, இரு இங்கே கடை தலையில் அடிச்சிச்சா? மன்னிச்சிக்கோ. இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் கொடூர பத்திரமாக தான் இருக்கும். என்னை மன்னிச்சிக்கோ. அவள் தான் பூட்டியாச்சு. ம், கால் வெளியே எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள். இப்போதைக்கு ஸ்மித்தோட என்னது பீரோட கடை என்னதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அது டக்குன்னு வச்சு மூடுவோம். ஐயோ, அந்த சைடு போயிருக்குது. அவள்தான் கையில் எடுத்து வச்சுருக்குது. ஆஹா, இது கண்டிப்பாக வேலைக்காகாது. அந்த க்ளூவை கண்டுபிடிச்சா தான் உண்டு. இதோட ட்ரெஸ்ஸு வச்சு என்ன பண்ணுறது? 43 இன்னும் ரெண்டு டிஜிட் வேணுமே. இன்னும் ரெண்டு டிஜிட் இருந்தால் நம்ம அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் அதுதான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒன்று ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிட்டானுங்க. ஐயோ, என்னத்தை தான் பண்ணுறது? இருங்க, இல்லை அங்கே நான் மேலே ஒரு 52 ஒரு நம்பரை பார்த்தேன். அது 52 மாதிரி இருந்தது. சரி, அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரல. இருங்க, அதை நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். தெரிதான் உங்களுக்கு 52. சரி பாப்பா, இங்கே வா. இதை வச்சு இந்த நம்பர்ஸ் அழிக்க முடியுதான்னு பார்ப்போம். முடியாதா? இதை வச்சு பாப்பா வச்சு தேய்ச்சேன். அந்த ட்ரெஸ்ஸு தேஞ்சு அந்த இடத்துல நம்பர்ஸ்லாம் அழிஞ்சு தெரியும்னு நினச்சேன். அது ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறேன்னு தோணுது எனக்கு. ஐயோ, இந்த பாப்பா கைஸ், இந்த பாப்பாவை கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். இந்த இடத்துல இந்த பாப்பா இருந்தால் நம்மளால் சுத்தமாக முடியாது. ஐயோ, இதுக்கான பாஸ்வேர்டை கண்டுபிடுறா. கிரேசி ஜெய் கொண்டாட முடியும். இதோட பாஸ்வேர்டை நீ கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது. எத்தனோண்டு ரூம்லே அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால். 43 ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் நல்லா நம்ம தேடி பார்ப்போம். எங்கெங்கேயோ இன்னும் 2 நம்பருக்கு தெரியுதான்னு. இங்கெல்லாம் எதுவும் காட்டலை. திறந்தாச்சு. ஓகே. ஆஹா, இந்த பிங்க் கலர் நம்ம என்னான்னு பார்க்கலையே.
ஓஹோ 17. ஓகே ஓகே கைஸ், நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிச்சு. 17 தான் லாஸ்ட் நம்பரு. இவ்வளோ நேரம் அங்கேயே வச்சுக்கிட்டு வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தேன் நான் லூஸ்தனமா. பரவாயில்ல, கிரேசி ஜெக்கில் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவள் நான் திறந்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம போனோமா இல்லை பாப்பாவை தூக்கி அடிக்கணுமான்னு தெரியலையே. இருங்க, பாப்பாவை தூக்கி அடிப்போம். பாப்பா தான் ரொம்ப ஆட்டம் காட்டிகிட்ருக்கீங்க. இங்கே வா, ஒழிஞ்சு போ சாத்தானே, இரு ஒழிஞ்சு போ, பாய் பாய். அவன் தான் பாப்பாவை தூக்கி அடிச்சாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாப்பா இங்கேருந்து கிளம்பிடுச்சு. சரி வாங்க, நம்ம இந்த தடவை ஜென்ரேட்டர் ப்ளக்கு மாட்டிட்டு ஒர்க் பண்ணுதா இல்லை பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணுதான்னு தேடி பார்ப்போம். சரி தேடி பார்ப்போன்ற பாருங்க, பண்ணி பார்ப்போம். அவள் தான் ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. அவள் தான் இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சேன். கிளம்பிடலாமா? ஆ கிளம்பியாச்சு காய். ஆ பாப்பா இங்கே இருக்குது. என்னடா இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்னன்னு தெரியல காய்ஸ். நோ எஸ்கேப்புன்னுலாம் வர எழுதி காட்டுறானுங்க, ரொம்ப பயங்கரமாக காட்டுறானுங்களே. நோ எஸ்கேப்பு, ஐயோ காய்ஸ் நம்ம பேய் பாப்பாவை ரொம்ப கோவப்படுத்திட்டேன் தான் நினைக்கிறேன். ஆனால் ரெண்டு பூட்டு இங்கே பூட்டு வச்சுருக்கு. இப்போ அந்த ரெண்டு பூட்டுக்கான கீயே நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். எப்படி நீ இந்த கீ எங்கடா போய் தேடுறது நான்? ஓகேணும் பாப்பா, பேய் பாப்பாவை ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன். பேய் பாப்பா கீ கொடு. எங்கடா நோ எஸ்கேப்பா, எங்கே பார்த்தாலும் நோ எஸ்கேப்பா, ஆல்ரெடி பார்த்தது தான் நினைக்கிறேன். இடமே சும்மா பயங்கரமாக இருக்கே, என்ன ஏதோ ஆக்டோபஸ் மாதிரி கை நீட்டிட்டுலாம் இருக்குது. ஏய் பேய் பாப்பா, ஐயோ பேய் பாப்பா ஓடி போயிச்சே, கவர்டா என்னடோ. ஓய்யோ இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது போல் இந்த பேய் பாப்பா கிட்டேருந்து. இடமே ரொம்ப பயங்கரமாக ஆக்கி வச்சுருக்கே. ஆ முயல், இது வரைக்கும் முயல் தான் ஒரு நம்பிக்கையான ஹோப்பு, வேறு என்ன பண்ணுறது. இருங்க, ஆ இப்போ பவர் ஒர்க் ஆகும்ல, அவள் தான் பவர் ஒர்க் ஆகுது காய்ஸ். லிஃப்ட் வருது, என்னாச்சு எதுவும் வருதா பாப்பா? ஆ அழகா வந்துருக்குது பாப்பா. ஏய் இங்கேம்மா பாப்பா, என்ன ஆச்சு திடீர்னு உருவலாம் மாறுது? ஐயோ காய்ஸ் இங்கேருந்து ஓடணும், ஏய் லிஃப்ட் டக்குனு டக்குனு. அச்சோ எப்பா அடியோ, ஓப்பா செம்மையாக இருந்தது. பாப்பா உருவம் மாற்றிடுச்சு, பாப்பாவுக்கு இப்படி ஒரு உருவம் இருக்குன்னு தெரியாது காய்ஸ். ஐயோ சரி ஓகே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட நான் உங்களை அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். அடுத்த பாட்டு சும்மா வெறித்தனமாக இருக்க போது பாப்பா உருவமே மாற்றிடுச்சு, அதனால் அடுத்த பாட்டு கெத்தாக இருக்க போது மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பை பாய்.